காவிரி உரிமை தமிழர்களுக்கு நிரந்தரமாக மறுக்கப்படுகின்ற சூழலை இந்திய அரசு திட்டமிட்டு உருவாக்கியிருக்கிறது. 40 ஆண்டுகளாக படிப்படியாக காவிரியில் தண்ணீருக்கான உரிமை என்பது சிறிது சிறிதாக மறுக்கப்பட்டு சிறிது சிறிதாக குறைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 495 டிஎம்சி என்கின்ற அளவில் இருந்து கர்நாடகத்தினுடைய அளவு 177 டிஎம்சி என்பதிலிருந்து தற்பொழுது தமிழகத்தினுடைய அளவாக 177 டிஎம்சியாக குறைத்திருக்கிறார்கள். ஒரு மாபெரும் இழப்பை காவிரி நீரில் நாம் இழந்திருக்கின்றோம். காவிரி நீர் இழப்பு என்பது தஞ்சை டெல்டாவுடைய விவசாயத்தை முற்றிலுமாக அழித்துவிடும். அந்த காவிரி டெல்டா கார்பரேட் நிறுவனங்களின் கைகளுக்குள் சென்று சிக்குவதற்கு வழிவகுத்துவிடும் என்பதை நாம் ஆதாரப்பூர்வமாக பார்த்து வருகின்றோம். இதே தருணத்தில் 19 மாவட்டங்கள் இந்த காவிரி ஆற்றை நம்பியிருக்கக்கூடிய சூழலில் இந்த மாவட்டங்களினுடைய பொருளாதார வளர்ச்சியும் வாழ்வாதாரம் முடக்கப்படும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக காவிரி அழிவது என்பது தமிழ்நாடு அழிவதனுடைய அறிகுறியாக இருக்கிறது. காவிரி அழிப்பிற்கு பிறகு, காவிரியின் உரிமை முற்றிலுமாக மறுக்கப்பட்டதற்கு பிறகு தமிழர்களினுடைய பொருளாதாரம் என்பது மீண்டெழுவதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. ஆக தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தின் மையமாக இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு எழுச்சியினுடைய நாகரிக வளர்ச்சியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய காவிரியை முடக்கி விடுவதன் மூலமாக தமிழர்களுடைய வளர்ச்சியை அழித்து விடலாம் என்று ஆரியம் திட்டமிட்டு நகர்த்திய இந்த 40 ஆண்டுகால திட்டத்தினுடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த இடம் என்பது வாழ்வா சாவா என்கின்ற போராட்டம். இதற்கு மேலும் தமிழர்கள் அச்சப்பட்டு ஒதுங்கி நின்று விட முடியாது, போராட்டத்துக்கு வெட்கப்பட்டு நகர்ந்து சென்று விட முடியாது என்கின்ற சூழலை இந்திய அரசு உருவாக்கியிருக்கிறது. இதற்கு மேல் நாம் என்ன செய்ய போகிறோம் என்கின்ற கேள்வி வரலாறு நம்ம நோக்கி எழுப்பியிருக்கிறது. ஆகவே தமிழர்கள் இப்பொழுது காவிரி உரிமையை மீட்பது என்பது தங்களுடைய எதிர்கால வாழ்வை, தங்களுடைய எதிர்கால நலனை உறுதி செய்வதற்குரிய கடைசி வாய்ப்பாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். 2009 தமிழின படுகொலை முடிந்த பிறகு அடுத்த இனப்படுகொலை தமிழ்நாட்டை நோக்கி நடக்கும், அது சூழலியலை மையப்படுத்தி நடக்கும், நம் வாழ்வாதாரத்தை முடக்குவதன் மூலமாக இந்திய அரசு நம் மீது தாக்குதல் தொடுக்கும் என்று நாங்கள் வரையறுத்து கூறியிருந்தோம். மேற்பதுநிலை இயக்கம் என்று கூறிய இப்போது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இந்த சமயத்தில் 2009 தமிழீழ விடுதலை புலிகள் எப்படி சமரசம் இல்லாமல் களத்தில் நின்று இந்த சர்வதேச சக்திகளை எதிர்கொண்டார்களோ அது போன்ற வீரமிக்க, சமரசம் இல்லாத, மிகவும் அறிவார்ந்த ஒரு சமூகத்தை தமிழ் சமூகம் இப்பொழுது வேண்டி நிற்கிறது. இந்த தருணத்திலே நாம் பெரும் திரளாக இந்த சென்னை நகரத்தை திரண்டு நிற்க வேண்டும். ஏனென்றால் சென்னையினுடைய தண்ணீர் தேவையை காவிரி தான் பூர்த்தி செய்கிறது. ஆக நாம் சென்னையிலே இந்த காவிரி நீரை குடித்து தான் இங்கே நம்முடைய தேவைகளை, பொருளாதார வளர்ச்சியினை உறுதி செய்து கொண்டு வருகின்றோம். இந்த இடத்தில் நாம் சென்னையையும் காக்க வேண்டும், காவிரியையும் காக்க வேண்டும், நமது விவசாயியும் காக்க வேண்டும் என்கின்ற மாபெரும் கடமையை சுமந்து நிற்கின்றோம். இந்த காவிரி உரிமையை மீட்க, இழந்து போகக்கூடிய நமது வாழ்வாதார உரிமைகளை பாதுகாப்பதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய எதிர்கால சந்ததியினரை காக்க வேண்டும் என்பதற்காகவும், காவிரி உரிமையை மீட்க வேண்டும் என்பதற்காகவும், அங்கே அல்லல் படுகின்ற விவசாயியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் தீரமிக்க தோழர்களாய், வீரமிக்க இளைஞர்களாய் வருகின்ற 7ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு சென்னை தாம்பரம் மார்க்கெட்டிலே மிகப்பெரிய ஒரு ஒன்று கூடலை, பொதுக்கூட்டத்தை, எழுச்சி கூட்டத்தை மேற்பதுநிலையம் திட்டமிட்டிருக்கிறது. இந்த எழுச்சி கூட்டம் என்பது இங்கே இருக்கக்கூடிய இந்த தமிழின விரோதிகளுக்கு எச்சரிக்கை விடுவதாக அமைய வேண்டும். காவிரி உரிமையை மறுக்கக்கூடிய சக்திகளுக்கு ஒரு மரண அடியை கொடுக்கக்கூடிய வகையிலே ஜனநாயக எழுச்சியாக இருக்க வேண்டும். இது மட்டுமல்ல, நாம் ஒருபொழுதும் இந்த விவசாயியை கைவிடப் போவதில்லை என்பதை உறுதியுடன் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் ஒரு காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் விவசாய தொழிலில் இருந்தவர்கள். அதிலிருந்துதான் நாம் இன்று சென்னை நகரத்திலே பிற தொழில்களிலே வந்து சேர்ந்திருக்கின்றோம். நம் மூதாதையர்களுடைய அந்த உரிமையை தொடர்ச்சியாக நமக்கு இருக்கக்கூடிய பண்பாட்டு உரிமையை, வாழ்வாதார உரிமையை, பாரம்பரிய உரிமையை மீட்பதற்காக அந்த விவசாய பரம்பரையினுடைய பேரன்களாக நாம் எழுந்து நிற்க வேண்டும். அவர்களுடைய மகன்களாக நாம் போராட்டத்திலே முழு மூச்சுடன் இறங்க வேண்டும். இந்த போர் முழக்கத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அதற்குரிய ஒரு ஓர்மையை உருவாக்குவதற்காக தான் இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த பொதுக்கூட்டம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது, தமிழனுடைய உரிமையை மிக தெளிவாக வரையறுக்கக்கூடியதாக நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். 177 டிஎம்சி என்று உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பை முற்றிலுமாக நாங்கள் மறுக்கின்றோம். தமிழனுடைய தேவை என்பது 365 டிஎம்சி ஆக இருந்திருக்கிறது. அதுதான் 1924 ஒப்பந்தத்திற்கு பிறகு தமிழ்நாட்டிற்குள் வந்த காவிரி நீரினுடைய சராசரி அளவு 365 டிஎம்சி. அதுதான் எமது உரிமை என்பதை உயர்த்தி பிடிக்கின்றோம். இதை மறுத்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தமிழர்களுக்கு ஏற்புடையதல்ல என்பதை
உறுதியாக சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் அதை முன்னிலைப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இரண்டாவதாக, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும். அந்த மேலாண்மை வாரியம் நமது உரிமையான 300 டிஎம்சி தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும். ஆக இந்த இரண்டு மையமான கோரிக்கையை முன்னிலைப்படுத்துவதற்காக மே 14 இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. இது நம்முடைய கூட்டம், நம் தமிழ் மக்களினுடைய கூட்டம், நம் இளைஞர்களுடைய எழுச்சி கூட்டம். இந்த எழுச்சி கூட்டத்திற்கு நாம் அடையாளங்களை கடந்து தமிழர்களாய் ஒன்று திரண்டு நிற்க வேண்டும். நாம் தாமரத்தில் திரண்டு எழுப்புகின்ற முழக்கம் டெல்லியை அச்சுறுத்த வேண்டும். இந்திய ஏகாதிபத்தியத்தை தகர்த்தெறியக்கூடிய முழக்கமாக அமைய வேண்டும் என்பதை உங்களிடத்தில் உறுதியுடன் சொல்வதற்காக, உரிமையுடன் அழைப்பதற்காக மே 14 வந்திருக்கிறது. நாம் வருகின்ற 7 மாலை 5 சென்னை தாம்பரம் மார்க்கெட் திடலில் நாம் தமிழர்களாய், வெல்லக்கூடிய உரிமை படைத்தவர்களாய், வீரமிக்கவர்களாய், சமரசம் இல்லாதவர்களாய், எழுச்சி பெற்ற தமிழர்களாய் சந்திப்போம். உங்களை சந்திப்பதற்காக நாங்கள் அங்கே காத்திருக்கின்றோம்.